அதாவது ஒரு குழுவா வச்சிருக்கோம், அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் படுக்க இந்த ரத்னா அவர் இருக்காரு, இன்னும் 6 பேர் நான் கணேசமூர்த்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸ் ஒரு ஒடுக்க, அதாவது வன்கொடுமை தடுப்பு, அதாவது வன்கொடுமை நடந்ததுன்னா தலித் மக்களுக்கு வன்கொடுமை இந்த மாதிரி நடக்கும் போது எங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை எப்படி செய்யணும்ன்ற மாதிரி ஒரு பயிற்சி மூலமும் இந்த இதில் நடக்கும் போது, இனி வருங்காலங்கள்ல அதாவது 2024 இந்த பாஜக RSS-ஐ ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டுல தலித் மக்கள் வந்து குறிப்பா என்ன மாதிரி வேலைகள் செய்யணும், அது தலித் தலைவர்களை வந்து எப்படி உருவாக்கணும்ன்ற கொள்கை. இன்னும் வந்து கூட கூட சொல்ல போனா இப்ப ராமர் கோயில கட்டுற, அதாவது ஒரு கதையிலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையிலதான் ராமரை சாவடிப்பாங்க, ஏன்னா கதையிலதான் ராமரை உருவாக்குனாங்க. ஒரு உருவம் கொடுத்து பாஜக அரசு அதன் மூலமா ஓட்டுகளையும் வாக்குகளையும் சேகரிச்சு திரும்பி நாட்டுக்கு ஆட்சி வரலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை அவங்க முன்னேற்றாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம எப்படி நாங்க எதிர்கொள்வது, இந்த பயிற்சி முகாம்ல அது ரொம்ப முக்கியமான இது. அதனால காங்கிரஸ் வந்து எஸ்சி துறையில ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எடுக்கிறோம். என்ன இது ஜெய் காங்கிரஸ்னா காங்கிரஸ் சொல்றது வழக்கம், ஆனா ஏன் ஜெய் பீம் எடுக்கிறோம்னா, அந்த ஜெய் பீம் என்ற கொள்கையை ஏன் நாங்க எஸ்சி துறை எடுக்கிறோம்னா, ஜெய் காங்கிரஸ் ஜெய் பீமால மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராம ஒடுக்க முடியும், அடக்க முடியும், விரட்ட முடியும். அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு தாரகம் மந்திரம் எதுனா அது ஜெய் பீமா தான் இருக்க முடியும். RSS-ஐயும் ஜெய் ஸ்ரீராமையும் அதாவது ஒடுக்கத்துக்கும் விரட்டத்துக்கும் ஜெய் பீம் என்ற வந்து ஒரு தாரக மந்திரத்தை இந்த எஸ்சி துறை எடுத்துருக்கு. அதுல ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.